வணக்கம். என் பேர் ரேணுகா. தாகம் ஃபவுண்டேஷனோட லீகல் அட்வைஸராக இருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நியூஸில் போயிட்டுருக்கிற ஒரு முக்கியமான கண்டென்ட்டை பற்றி பேசலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, ஸ்க்ராப்பிங் ஆஃப் ஆர்டிகல் 370, விச் இஸ் அது வந்து பார்லிமெண்ட்டில் ரீசெண்டாக அதை பற்றி டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்குது. இதோட லீகாலிட்டி, இதோட கான்ஸ்டியூஷனாலிட்டி, அதெல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் ஆர்டிக்கல் 370 ஸ்க்ராப் பண்ணுன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வரணும், விச் இஸ் ஆர்டிக்கல் 368. அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளை ஆகுமா அப்படின்றதே இட்ஸ் அ வெரி பிக் க்வெஸ்சன். ஸோ இந்த டிசிஷன் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு பி கான்ஸ்டியூஷனல் ஆர் இஸ் இட் அன்கான்ஸ்டியூஷனல் டிசிஷன் அப்படிங்கிறதே இனிமேல் தான் நம்ம லீகல் ஃபெட்டர்னிட்டிஸ் வச்சு அது டிசைட் பண்ணி வரும். ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட்டும் அதோட ஹேண்ட் எடுக்கும்னு நான் நினச்சிட்டு ஹேண்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சைடு இருக்கிறப்போ, இந்த டிசிஷன் இவ்வளோ அப்ரப்டாக ஒரே நாளையில் எடுத்து காஷ்மீர் மக்களுக்கு நடுவில் ஒரு அவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆங்கோவம் இருக்குது. ஏன்னா ஓவர் தி நைட்டு நீங்கள் ஒரு டிசிஷன், அதாவது ப்ராமிஸ் பண்ண ஒரு விஷயத்தை தாண்டி நீங்கள் ஒரு பிட்ரேயல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நேரு டிசைட் பண்ணது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணுன்ட்டு, இப்போ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஓவர் தி நைட் அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது காஷ்மீர் மக்களோட நன்மைக்காக தான் இது டிசைட் பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் அது அவங்களோட பெர்மிஷனோட கேட்டிருக்கலாமே. அதாவது இப்போ ஹவுஸ் அரெஸ்ட், ஃபோன் கால்ஸ்லாம் பிளாக் பண்ணி, இன்டர்நெட் பிளாக் பண்ணி, அவங்களோட சுதந்திரங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஒரு மாதிரி ஒரு செக்லூடட் ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணுமா? இந்த டிசிஷன் எடுக்கிறனால இந்தியாவுக்கு, அவங்க இந்தியாவே போய் அவங்களுக்கு வந்து ஆங்கர் கிரியேட் பண்ணுது. அதாவது நம்ம மேலே ஒரு வெறுப்பு வர வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோம். லாங் டேர்மில் நம்மளுக்கு நல்லது இருக்குது, ஐ மீன் காஷ்மீர் மக்களுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு ஒரு இது இருந்தாலும், இப்போன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேலே ரொம்ப கோபம் இருக்குது. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத கவர்மெண்ட் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். யோசிக்காமல் ஒரே நாளில் அந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. இந்த டிசிஷன்னால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி காஷ்மீர் மக்களுக்கு கோபங்கள் இருக்குது. இதனால் நம்மளுக்கு என்ன தீமைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இன்னுமே நியூஸில் போயிட்டுருக்குது டெரரிஸ்ட் அட்டாக் இந்தந்த ஏரியாஸ்லாம் நடக்கலாம் அப்படின்ட்டு. அது ஒரு பக்கம் இருக்கிறப்போ, பாகிஸ்தான் வந்து காஷ்மீர் மக்களை வந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்களோ, அவங்கள வந்து அவங்க சைடு இழுத்துப்பாங்களா? மேபி. இது எல்லாமே என்னோடய பர்சனல் வியூஸ் தான். மேபி இழுத்துக்க சான்சஸ் இருக்குது. மோரோவர் இவங்களே போய் ஓகே நம்மளை வந்து இந்தியா பிட்ரேல் பண்ணிருச்சு, இதுக்கு நம்ம வந்து பாகிஸ்தான் கூடயே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட அவங்க மேலே ஒரு நட்புறவு வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு சைடு இருக்குது. இது வந்து இப்போதைக்கு, இப்போ இவங்க டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள், வரப்போகிற பிரச்சனைகள். இதை வந்து கவர்மெண்ட் எப்படி சால்வ் பண்ண போகுதுன்னு தெரில. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக அது ஹவுஸ் அரெஸ்ட் இஸ் நாட் கோயிங் டு பி சொல்யூஷன். இதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க, ஹவு தே ஆர் கோயிங் டு பிரிங் பீஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டெசிஷனால் லாங் டேர்ம் நன்மைகள் அப்படின்னு என்ன இருக்கலாம் அப்படின்னா, உமன்ஸ்க்கான ரைட். இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உமன்ஸ்க்கு ரைட் ரொம்ப கம்மி. நீங்களே நிறைய நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க தட் தே கன் அவங்க வந்து அவுட் சைட் காஷ்மீர், ஐ மீன் கல்யாணம் பண்ண முடியாது, அப்படி பண்ணால் ப்ராப்பர்ட்டி ரைட் கிடையாது, டொமிசைல் ஆஃப் காஷ்மீர் கிடையாது. அதையே தாண்டி அவங்களோட ரைட்ஸ் நிறையவே அஃபெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு எஜுகேஷன் ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஷ்மீரில் ரைட் டு எஜுகேஷன்ற ஒரு ப்ரொவிஷனே கிடையாது. இந்தியாவில் தான் இருக்குது அப் டு 14 ஏஜ். அதுவும் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எஜுகேஷன், அவங்களோட சுதந்திரம், அவங்களுக்கான சுய சிந்தனைகள் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் அமையலை, அதாவது சுயமாக சிந்திக்கிறது. ஏன்னா எஜுகேஷன் கிடைக்க தான் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. எஜுகேஷன் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 58% ப்ளஸ் 1 out of 3 அடல்ட் உமன் ஒன்லி கேன் ரீட் அண்ட் ரைட். அப்படி இருக்கிறப்போ இந்த நம்மளோட இந்தியாவில் இணைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரைட் டு எஜுகேஷன் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான ரைட்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், காஷ்மீரோட டெவலப்மெண்ட்க்கு இந்தியா இஸ் கேரண்டீட் தட் இட் வில் டெவலப் இன் அ லாங் டேர்ம்.
இது எல்லாமே லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ் தான். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி உமன்ஸ் ரைட் அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இஸ் அ மேஜர் ஃபேக்டர் விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் வென் த ஸ்கிராப் இஸ் ஹேப்பன்ட். அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அங்கே இருக்க மக்களை வந்து நம்ம டெரரிஸ்ட்லேருந்து ஓரளவுக்கு நம்மளால் பாதுகாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், பாகிஸ்தான் இன்ட்ரூஷன் கொஞ்சம் தடுக்கலாம். அதெல்லாம் இட்ஸ் ஆக்சுவலி அ லாங் டேர்ம் ப்ராசஸ். ஏன்னா டெரரிஸ்ட் ஹேஸ் அ நோ பவுண்ட்ரிஸ், அது எவ்ரிபடி நோஸ். அவங்க பார்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் இது ஓரளவுக்கு வீ கேன் செக்யூரிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் எ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இது வந்து இந்தியாக்குள்ளே அப்படின்றப்போ கொஞ்சம் செக்யூரிட்டி பிரீச்சஸ் கொஞ்சம் நம்ம தடுக்க முடியும். ஸோ மை ஃபைனல் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பீஸ்ஃபுல் மீன்ஸில் அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு இந்த ஸ்க்ராப் பண்ணி நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே இணைஞ்சுக்கோங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரே நாளில் இந்த முடிவை எடுத்து இவ்வளோ கலவரங்கள் வந்து அப்படி போகாமல் பீஸ்ஃபுல்லாக கேட்டிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு மாதிரி கழுத்தை பிடிச்சி உள்ளே தள்ளுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இது இந்த இது என்னோட ஒப்பீனியனில் பார்க்கப்படுது.